ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி உங்களுக்கு எதை பற்றி சொல்லித்தரப்போறேன்னா, உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு. நிறைய பேருக்கு வந்து உப்புமா பிடிக்கவே பிடிக்காது, ஏன்னா அது ரொம்ப கொழகொழன்னு இருக்கும், ரொம்ப வெந்திருக்கும், நல்லாவே இருக்காது. அதனால் உப்புமா பிடிக்காது. நான் எப்படி உதிரி உதிரியாக உப்புமா பண்ணி தரதுன்னு சொல்லித்தரேன் உங்களுக்கு. அதுக்கு தேவையான பொருள் வந்து நான் சும்மா ஒரு டம்ளர் தான் எடுத்துக்கேன், 100 கிராம் கிட்டே இருக்கும் அது, ஒரு ஆளுக்கு கரெக்டாக இருக்கும் அது. ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகா வேணுன்னா பச்சை மிளகா போட்டுக்கலாம், 2 பச்சை மிளகாய். நான் பச்சை மிளகா போட மாட்டேன், அதனால் காஞ்ச மிளகா 1-4 எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொன்று ரொம்ப முக்கியமானது தண்ணி. தண்ணி வந்து நம்ம தனியாக கொதிக்க வச்சுக்கணும், கொதிக்க அது தனியாக கொதி இன்னொரு ஸ்டவ்வில் கொதிக்க வைக்கணும். கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு கொஞ்சம் பொன்னிறுவலாக வந்தவுடனே வெங்காயம் போடணும், காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த ரவையை அதிலே போட்டு நம்ம நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் தண்ணி வந்து ஊற்றி கொதிக்க வைக்கணும். தண்ணி எவ்வளோ தேவைன்றது நான் அப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம எல்லாம் கடாயை வச்சு இதை பண்ணுவோம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். கடாய் காஞ்சோடனே தண்ணி ஊற்றுவோம் நம்ம. சாரி, எண்ணெய் ஊற்றுவோம். கொஞ்சம் நம்ம உப்புமா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றினா தான் நல்லது, கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நான் 2 கரண்டி ஊற்றிருக்கேன். இதில் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு கடுகு போட்டுப்போம். கடுகு பொரிஞ்சோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் அதில் போட்டுப்போம். மீடியமான ஃப்ளேம் வச்சுக்கோங்க, ரொம்ப தீ வைக்க வேண்டாம். இது ரொம்ப தீஞ்சிடக்கூடாது, தீயறதுக்கு முன்னாடி பொன்னிறமாக வரணும். இங்கே பாருங்கள், பொன்னிறமாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம காஞ்ச மிளகாயும் இதையும் போட்டுப்போம், அப்புறம் வெங்காயத்தையும் இதில் போட்டுப்போம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். ரொம்ப ப்ரௌன் கலரில் வரணுன்ற அவசியம் கிடையாது, கொஞ்சம் லேசாக வதங்கினா போதும். ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. இதில் பாருங்கள், வெங்காயம் பச்சை தன்மை போயிட்டு கொஞ்சம் அப்படியே அந்த கண்ணாடி மாதிரி வந்துருக்கு பாருங்கள். அந்த மாதிரி வந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க ரவையை வந்து இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுலேயே நம்ம அப்படியே வறுக்கணும். இது ஒரு 2 நிமிஷம் இதில் இந்த சூட்டுலேயே நம்ம வறுப்போம். நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சாலே போதும். ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சா தீஞ்சிடும். இப்போ பாருங்கள், ரவை வந்து நம்ம மொத்தமாக போட்டோமா, அந்த ஈரெல்லாம் போயிட்டு, வெங்காயத்தில் இருக்க ஈரம் எல்லாமே போயிட்டு, அந்த எண்ணெய் எல்லாம் போயிட்டு, இது அப்படியே உதிரி உதிரியாக வருது பாருங்கள். இப்படி ரவைலாம் தனித்தனியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா வறுக்கலாம், வறுத்தா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணால் தான் ரவை வந்து உப்புமா உதிரி உதிரியாக வரும், இல்லைன்னா களி மாதிரி ஆகிடும். அடுத்தது மெயினான இது, நம்ம தண்ணி எந்த அளவு ஊற்றணுன்றது தான். ரவை வந்து நல்லா தனித்தனியாக வந்துச்சு, கொஞ்சம் லேசாக கலரும் மாறி இருக்கு. நம்ம வந்து இப்போ வந்து இந்த தண்ணி ஊற்றணும். இதிலே கொஞ்சம் லேசாக உப்பு போட்டிருக்கேன் நான். இங்கே பாருங்கள், தண்ணி வந்து என்ன அளவுனாக்கா இந்த ரவை ஃபுல்லாக நனையணும். ரவை எந்த அளவு இருக்கோ அந்த அளவு தான் தண்ணி ஊற்றணும். ரவை ஃபுல்லாக இதாகிடுச்சு, எக்ஸ்ட்ரா தண்ணி கிடையாது பாருங்கள். இப்போ வந்து நல்லா கலரிட்டு நம்ம வந்து கொஞ்சம் சிம்மில் வைக்கணும். சிறு தீயை வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வைக்கணும். இதுதான் நம்ம ரவைக்கு ஊற்ற வேண்டிய தண்ணியோடைய அளவு.
ரவை முழுகிற அளவு தண்ணி ஊற்றினா போதும், எக்ஸ்ட்ரா வேண்டாம். ரவை நனையணும், எல்லா ரவையும் நனைஞ்சிச்சுன்னா அந்த அளவுக்கு, இந்த அளவு இருந்துன்னா அந்த அளவு தண்ணி நான் ஊற்றினேன், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இதை மூடி வச்சலாம். பாருங்க ரவையில் இருக்க அந்த தண்ணிலாம் நல்லா சுந்திருச்சு, ரவையும் நல்லா வெந்து இருக்கு. இப்போவே பாருங்க நல்லா உதிரி உதிரியாக இருக்கு பாருங்க. அது இது அடி பிடிக்காம சீஞ்சு போகாமல் நம்ம வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விடணும். ரவை வந்து ரொம்ப நேரம் வேகாது, ஒரு 10 நிமிஷத்துலேயே வெந்துடும். உப்புமா வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம், ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது தொட்டுக்கெல்லாம் ஒன்றும் தேவை, சும்மா சர்க்கரை வச்சுட்டே நம்ம சாப்பிட்டுடலாம், இல்லைன்னா சட்னி வச்சுக்கோங்க. இது ரவை வெந்துடுச்சு, சும்மா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பாக ஃப்ரை ஆகுறோன்னா கொஞ்ச நேரம் நம்ம வச்சுருக்கலாம். இது 10 நிமிஷம் கூட ஆகலை நம்ம ரெடி பண்ணது, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உப்புமா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பாருங்கள் உப்புமா ரெடி ஆயிடுச்சு, நல்லா வாசனையாக இருக்குது. இந்த உப்புமா ரவை உப்புமா தான், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் பச்சை மிளகா போது காஞ்சி மிளகா போட்டிங்கன்னா அது ஒரு தனி டேஸ்ட்டை கொடுக்கும், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள், இது சாப்பிடவும் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை, சும்மா சர்க்கரை வச்சுட்டே சாப்பிட்லாம். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையான உப்புமா ரெடி. தேங்க்யூ விவர்ஸ்.